நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணுங்கள். இந்த குரூப்பில் டெய்லி வரக்கூடிய கவர்மெண்ட் அப்டேட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில முக்கியமான எக்ஸாமுக்கான அப்டேட்ஸு, நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ் எல்லாத்தையுமே நான் உடனுக்குடன் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த குரூப் உங்களுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள். ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வருமான வரித்துறை, அதே மாதிரி அஞ்சல் துறை, இந்த மாதிரி பல துறைகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து மேக்ஸிமம் டிகிரி வரைக்கும் படித்தவங்க கூட இதற்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளர்க் போஸ்ட்டு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த மாதிரி போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 1600 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ நம்ம தமிழ்நாட்டில் போஸ்டிங்ஸ் இருக்குமா, மொத்த விவரத்துமே தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அதுதான் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். இதுதான் இதற்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து லோவர் டிவிஷன் கிளர்க்கு, ஆரம்ப சம்பளம் 19900 கொடுப்பாங்க. இரண்டாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய போஸ்ட்டு, 25500 பேசிக் பே கொடுப்பாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேடு ஏ, இதற்கும் அதே சேம் சேலரி தான். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1600 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிட் பார்க்கலாம், மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 27 வயது வரைக்கும் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் படி. நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா நீங்கள் 5 ரூபம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 3 ரூபம் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூபிடி அப்படின்னா 10 ரூபம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிளர்க்கு போஸ்ட்டு, இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த போஸ்ட்டு, இதற்கெல்லாம் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். அதாவது இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதர் அதாவது கிரேட் ஏல இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு நீங்கள் 12th சயின்ஸ் குரூப் எடுத்து படித்தவங்களாக இருக்கணும். மீதி இருக்கக்கூடிய லோவர் டிவிஷன் கிளர்க்கு இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் 12th வந்து எனி குரூப் பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே அப்ளை பண்ணிக்க முடியும். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அண்ட் ஓபிசி நீங்கள் 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். உமன் கேண்டிடேட்ஸ் ஆல் பெண்களுக்கு ஃபீஸே வந்து கிடையாது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு ஃபீஸ் கிடையாது. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸுக்கு ஃபீஸ் கிடையாது. எக்ஸ்சர்வீஸ்மேனுக்கு ஃபீஸ் கிடையாது. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதற்கு எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் வைப்பாங்க. ஸோ அதற்கான எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், இந்த மாதிரி நிறைய மெயின் சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதற்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் 2 கட்டமாக நடக்கும், Tier 1, Tier 2 அப்படின்னு சொல்லிட்டு. Tier 1 பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே கேட்பாங்க. Tier 2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டி, அதே மாதிரி ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், இதெல்லாமே வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதற்கான சிலபஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இதற்கான சிலபஸ் வச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதற்கு அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா வெரி சிம்பிள், ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கான அப்ளிகேஷன் மெத்தட் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்னென்ன சைஸில் இருக்கணும், என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், எக்ஸாம்பிள் JPG-ஆ, அதே மாதிரி PDF-ஆ அப்படிங்கிறதெல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட், எப்படி நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மொத்தத்துமே கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பர்மனண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதாவது நிறைய மினிஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட், போஸ்டல் டிபார்ட்மெண்ட், ரயில்வே டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கிளர்க் அண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த போஸ்ட்டுக்கு மொத்தமாக ஒரு 1600 வேக்கன்ட் விட்டுருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.